அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஸ்டடி பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வெப்சைட்டில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜனவரி அதே போல் டிசம்பர் மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகளும் அதை தவிர்த்து முக்கியமான தகவல்கள் அடங்கிய பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டில் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நியூஸும் பார்த்திங்கன்னா பிரமோஸ் அப்படின்னா பிரமோஸை பற்றி என்ன தெரியணும், டீட்டெயில்டாக பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதே போல் இப்போ அவார்டு எதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். தமிழ்நாடு சம்மந்தமாக யூனிட் 9 யூனிட் 8 இல்லை வந்து உங்களுக்கு யூனிட் 2 ஒவ்வொன்றுமே எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தனியாக இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக நம்முடைய வெப்சைட்டில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வந்து டெலிகிராம் சேனல். இந்த சேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே அதை நம்ம இங்கே வந்து இமேஜஸாக இருந்தால் இமேஜஸாகவும் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதை பற்றின ஒரு கட்டுரை மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருவோம். பிடிஎஃப் கொடுக்க வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு வாரத்திற்குமான கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்டேட் பண்ணிகிட்டு தான் நம்ம இருப்போம். ஸோ நீங்கள் ரெகுலராக இங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கான தகவல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் அன்னன்னைக்கு டேட்டில் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ அது சார்ந்த தகவல்கள் இங்கே நம்ம பதிவேற்றம் செய்வோம். ஒரு அவார்டு வாங்குறாங்க, ஒரு வெற்றி கிடைக்கிது, ஒரு போட்டியில் விளையாட்டு போட்டியில் கோல்டு வின் பண்ணுறாங்க அப்படின்னாலும், ஸோ வேறு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி டேட்டில் இந்த ஒரு நேஷ்னல் லீடருக்கு வந்து பிறந்த நாள் இல்லை இறந்த நாள், ஸோ அவருடைய தகவல்கள், அவரை சார்ந்த இன்னும் முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் நம்முடைய குரூப்பில் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிடும். நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய கட்டுரைகளும் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ மாநில திட்டக்குழு பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் இருந்தது, ஸோ அதை சார்ந்த தகவல்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான தகவல்களையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு போலீஸ் கமிஷன் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த போலீஸ் கமிஷனை பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆகிருக்கும், சரிங்களா? அது எப்போது இருந்து முதல் கமிஷன் வந்து ஆரம்பிக்கப்பட்டது, அப்போ இருந்து இது எத்தனாவது கமிஷன், இப்போ ஃபஸ்ட்டு கமிஷன்னா 1969 ஸ்டார்ட் பண்ணாங்க, செகண்ட் 89, தேர்டு வந்து 2006 வந்து பண்ணாங்க, இப்போ அமைக்கக்கூடியது புதிதாக காவல் ஆணையம் அப்படிங்கிறத ஒன்று அமைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து ஃபோர்த் கமிஷன். ஸோ இந்த கமிஷனுக்கு வந்து யார் வந்து தலைவராக இருக்காங்க, உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதும், ஸோ இதனுடைய டைம் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் டெய்லி பேசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அகழாய்வு பற்றி புதுசாக இந்த வருடத்தில் எங்கெங்கெல்லாம் அகழ்வாய்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்த போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், அதே சார்ந்த தகவல், அப்போ யூனிட் 8 இது முக்கியம். ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் நடத்தியிருக்காங்க, இது கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வந்து எக்ஸெப்ட் பண்ணுற மாதிரியான கேள்விகள். இப்போ கீழடி அப்படின்னா அதை சுற்றியுள்ள இடங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகழ்வாய்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுருக்காங்க, இப்போ இந்த இயரில் வந்து எங்கெங்கெல்லாம் செய்ய போகிறாங்க, இப்போ பெரும்பாலை அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இங்கே முதல் கட்டமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இப்போ துளுக்கர்பட்டி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது எங்கே இருக்குது, மயிலாடும்பாறை அப்படிங்கிறது எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தகவல்கள்லாம் இதிலேருந்து படிக்கிறோம். ஸோ அதை சார்ந்த இன்னும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் இருக்கும் அங்கே நம்ம இங்கேயே அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ என்ன மாதிரியான ஒரு அகழ்வாய்வு அங்கே நடந்துகிட்ருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்துகிட்ருக்கு, என்ன கிடைச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே டீட்டெயில்டாகவே நம்முடைய இந்த பேஜஸில் வந்து வெப்சைட்டில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். உங்களுக்கு மெயின்ஸ் ஓரியன்டாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆகும். டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 சரி, உங்களுக்கு வந்து குரூப் 1 சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கட்டுரைகள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டேட் டு பிஸ்னஸ் அப்படின்னா அதை சார்ந்த தகவல்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன் இதை வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ வந்து அவார்டு கொடுக்குறாங்க, அவார்டு அறிவிச்சிருக்காங்கன்னா யாருக்கு எந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க,
ஸோ எப்போ வந்து கொடுத்துருக்காங்க, எப்போருந்து இந்த அவார்டு ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ லேட்டஸ்ட் போஸ்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட்டடாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம். ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாமே நம்முடைய டெலிகிராம் குரூப் காமனாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம பார்த்துக்க முடியும் சரிங்களா. இந்த சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வேறு எதுவும் லைவ் போனோம்னாலும் நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்க்குனே தனியாக வந்து ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலும் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கேயுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்முடைய அதியமான் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுக்குறதா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அது டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்கும். டெய்லி 25 questions வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜிஎஸ் ரிவிஷனுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆப்பில் வந்து டெய்லி டெஸ்ட்னு அப்டேட் ஆகிருக்கும். ஆல்ரெடி ஆப் டவுன்லோட் பண்ணவங்களுக்கு தெரியும் அது அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டெய்லி பேசிஸில் அது ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு 25 questions வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரலாம். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான குவிஸும் வேறு ஏதாவது உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னாலும் இப்போ வீடியோ கிளாஸஸ் குரூப் 4க்கு போயிட்டுருக்கு, குரூப் 2க்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் வந்து வேணும்னாலும் நீங்கள் நம்மளுடைய ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே கிளாஸஸும் டெஸ்ட்டும் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எஸ்ஐ பேச்சஸோ இல்லை குரூப் 4க்கோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டெமோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய டிஎன்பிஎஸ்சி புக் ஸ்டோர் நம்முடைய அதியமான் டீம் .com வெப்சைட்லேயே போயிட்டு உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ அந்த புக்ஸை வந்து இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் ஒவ்வொரு புக்காக வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை கம்ப்ளீட் செட்டாக புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த புக்ஸுக்கான பேமெண்ட்டை நீங்கள் இங்கேயே பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்த 2-3-4 நாட்களுக்குள்ளே உங்கள் கைகளுக்கு புத்தகம் நாங்கள் வந்து அனுப்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டெலிவரியும் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தது காண்டாக்ட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். சில 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் புக்ஸ் வாங்கிட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலான ஆஃபர் அவைலபிளும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ தமிழ் புத்தகமாக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்ளீட்டாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வேண்டிய குரூப் 1 குரூப் 2 மெட்டீரியல் குரூப் 4க்கான மெட்டீரியல் எல்லாமே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ மறக்காமல் டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.